பயப்படாதே, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஷோ டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது அவெஞ்சர்ஸ் ஃபைவ் டூம்ஸ்டேவோட பிளாட் தியரிஸோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவெஞ்சர்ஸ் ஃபைவ் டூம்ஸ்டே மூவிக்கு ஏகப்பட்ட பிளாட் தியரிஸ் இருந்திருக்கும். அதுல ஒரு மூணு தியரி நம்ம பாக்குறதா இருந்தோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 ஒரு தியரியை பார்த்துட்டோம், அதாவது டோனி ஸ்டார்க் வேரியன்ட் பிகம் டாக்டர் டூம், அதாவது அவர் குட் டூமாவும் அப்பியர் ஆகலாம், ஈவில் டூமாவும் அப்பியர் ஆகலாம். அயன் மேன் வேரியன்ட் டாக்டர் டூம் ஆகிறதுக்கு ரெண்டு வழி இருந்திருக்கும், அதை நம்ம பார்த்திருப்போம். இது வந்து தியரி நம்பர் 1, அதாவது இது வரைக்கும் இன்னொரு கேரக்டர் சேர்ந்த வேரியன்ட் தான் டாக்டர் டூமா மாதிரி இருக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதாவது இதுக்கு அடுத்து வர ரெண்டு தியரியிலுமே நம்ம டைரக்டர் டாக்டர் டூமே என்ட்ரி கொடுத்திருப்பாரு. ரெண்டாவது தியரி பாத்தீங்கன்னா, அதாவது டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த மூவில இருந்த ஆங்கர் பீயிங் கான்செப்ட் பேஸ் பண்ண மாதிரி கூட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஸ்டோரி இருக்கும். நம்ம எர்த் 1005 ஆங்கர் பீயிங் ஆன லோகன் ஏகே உல்வரின் இறந்திருப்பாரு. இதனால இந்த யூனிவர்ஸோட டைம் லைன் கொலாப்ஸ் ஆகுது. இதோட எண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த யூனிவர்ஸோட அழிவா தான் இருக்கும். டெட்பூல் அவரோட யூனிவர்ஸ காப்பாத்துறதுக்கு இன்னொரு யூனிவர்ஸ சேர்ந்த உல்வரின் வேரியன்ட்ட கூப்பிட்டு வந்த மாதிரி நம்ம எர்த் 616 ஓட ஆங்கர் பீயிங்கா மேபி அயன்மனா இருந்திருந்தா அப்ப நம்ம அவெஞ்சர்ஸ் மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் 4 அவெஞ்சர்ஸ் ஒன்னா இருக்கிற யூனிவர்ஸுக்கு போய் அங்க இருக்கிற அயன்மனை பேசி எர்த் 616 கூட்டு வந்திருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்ற, ஃபேண்டாஸ்டிக் 4 அவெஞ்சர்ஸும் ஒரே யூனிவர்ஸ்ல இருக்காங்களா? இது எம்சியூல எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா காமிக்கா இருக்கட்டும் அனிமேட்டட் சீரிஸா இருக்கட்டும் அதுல வந்து இவங்களோட டீம் அப்ப வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. சரி வாங்க தியரிக்கு வருவோம். அப்படி அந்த யூனிவர்ஸ் சேர்ந்த அயன்மேனை இந்த எர்த் 616 கூட்டிட்டு வராங்க. அப்ப அங்க நடக்கிற கிளைமேக்ஸ் பேட்டில் அயன்மேனா இருக்கிற டூம் அவரோட சுயரூபத்தை காமிக்கிறாரு, அதோட வில்லன்ஸை அழிச்சு அவெஞ்சர்ஸ்க்கு எதிர திரும்புறாரு. அது எப்படி ப்ரோ அயன்மேன் டூமா மாறினாரு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. ஒரு சின்ன திருத்தம், அயன்மேன் டூமா மாறல, டூம் தான் அயன்மேனா அந்த யூனிவர்ஸ்ல இருந்திருப்பாரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா காமிக்ல நடந்திருக்கும். அதாவது நம்ம அவெஞ்சர்ஸ் போனது இன்ஃபேமஸ் அயன்மேன் இருக்கிற யூனிவர்ஸ்க்கு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற டூம் பாத்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் சொல்ல போற ஒரு ஈவென்ட்ல எம்பரர் காடூமா அவரோட உயரத்தை அடைஞ்சிருப்பாரு. அப்போ ரீட் ரிச்சர்ட்ஸோட உதவியால நம்ம டூமோட ஸ்கார்ஸ் எல்லாம் மறைய வச்சிருப்பாரு. இதனால டூமோட வில்லன் குணம் மாறி சாஃப்ட் ஆயிருந்திருப்பாரு. அப்போ அதே டைம்ல அவெஞ்சர்ஸ் சிவில் வார் 2 நடக்குது. அதுல எதிர்பாராத விதமா நம்ம டோனி ஸ்டார்க் ஏகே அயன்மேன் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம விக்டர் வான் டூம் அயன்மேன் இந்த யூனிவர்ஸ்க்கு தேவைப்படுறாரு. அப்ப நம்ம டூம் அயன்மேனோட லெகசியை யாராவது ஒரு ஆள் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகணும்னு தானே கண்டினியூ பண்ணிருப்பாரு அயன்மேனா. இது ஆரம்பத்துல ஹீரோ சொல்ல அக்செப்ட் பண்ணப்படல. ஆனா இருந்தாலும் விக்டர் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம தன்னை எப்படியாவது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயத்திலயும். இதனால மத்த ஹீரோஸோட ரெஸ்பெக்ட அவரோட செயலாலையும் வார்த்தைகளையும் சம்பாதிக்கிறாரு. இப்படியே நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம டூமோட அயன்மேனா இருந்த டைம் முடிவுக்கு வருது. இது எதனால பாத்தீங்கன்னா ஹூட்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் வில்லனால டூம் தாக்கப்பட்டு அவரோட முகம் திரும்பவும் எரிஞ்சு போய் தழும்புகளோடையும் தீக்காயங்களோடையும் தலைமறைவாகிறாரு. இதனால அவருக்குள்ள இருந்த ஈவில் டூம் அவேக்கன் ஆயிட்டா. இப்படி இருக்கிற இன்ஃபேமஸ் அயன்மேன் ஏகே டூமை தான் நம்ம அவெஞ்சர்ஸ் அவங்களோட யூனிவர்ஸ கூட்டு வந்திருப்பாங்க. இப்படித்தான் டூம் ஸ்டேல நம்ம டூம் பெரிய மல்டிவர்சல் வாரே ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது வேரியண்டா இல்லாம ஒரிஜினல் டூமவே இந்த டூம் ஸ்டேல இறக்க பார்க்கலாம். அப்படி அவங்க அந்த ஒரிஜினல் டூமத்தை இறக்குனாங்கன்னா அந்த டூமுக்காக டூம் ஸ்டேக்கு முன்னாடி வர மூவிஸ்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இதுவுமே ஒரு தியரி தான். இந்த டூம் டூம் ஸ்டேல வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. இந்த தியரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க எல்லாத்துக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம டூம் டைரக்டா ரெஃபரன்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இன்டெரக்டா ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி ப்ரோ நீ சொல்ற அப்படி நீங்க கேட்கலாம். லோகி சீசன் 2 எபிசோட் 6 எத்தனை பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதாவது நம்ம மோர்பியஸ் லோகி கிட்ட ஒரு மிஷினை பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது 5000 பேரோட மரணத்துக்கு காரணமாக போற ஒரு வேரியன்ட் தேடி போயிருப்பாங்க. அதாவது பிளாக் சி பக்கத்துல அங்க போன ஹண்டர்ஸ்க்கு பெரிய ஷாக்கே இருந்திருக்கும். அந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 சின்ன பையன் தான். அப்ப இந்த பையன் தான் டாக்டர் டூமா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா இந்த பையன் டாக்டர் டூமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி சொல்றேன்னு தானே பாக்குறீங்க. நம்ம மோபியஸ் பிளாக் சிக்கு பக்கத்துலதான் சொல்லியிருப்பாரு. அந்த பிளாக் சிக்கு பக்கத்திலேயே லட்வீரியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம காமிக்ஸ்ல நம்ம டாக்டர் டூம் அவரோட பவர்ஸ் அன்லாக் பண்ணதுமே 8 மேபி ஒரு கனெக்ஷன் இருந்துக்கலாம். சைலண்டா மார்வல் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. மேபி நம்ம டாக்டர் டூம் தண்டர்போல்ஸ்ல அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்த தியரி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஹி ஹூ ரிமைன்ஸ், அதாவது அழிவில்லா ஒருவனை பத்தி தெரியும். இன்ஃபேக்ட் சாக்ரட் டைம்ல இணையவே ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவா வச்சிருந்திருப்பாரு. இதனால எந்த ஒரு மல்டிபிள் டைம் பிரான்சஸும் ஒரிஜினல் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதனால எந்த வித வேரியன்ஸையும் அவர் இருக்கிற இடத்துக்கு வரவிட்டு இருக்க மாட்டாரு. சொல்ல போனா மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா இருக்கிற வேரியன்ஸையும் அழிச்சிருப்பாரு. அதை எப்படி சொல்றீங்கன்னா பாக்குறீங்க, நம்ம லோக்கி சீசன் ஒன்னுக்கு அப்புறம் வந்த வாட்டிவ் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம வாட்சர் மல்டிவர்ஸ் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அப்போ எந்த எபிசோட்ல அயன்மேன் அப்பியர் ஆகிறாரோ அந்த எபிசோட்ல ஃபுல்லாமே இறந்து போயிருப்பாரு. ஈவன் நம்ம 616 அயன்மேன் இறந்து போயிருப்பாரு. அதாவது இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேங் அழகா பிளே பண்ணிருக்காரு. அயன்மேன் இருந்தா மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா இருப்பாருன்னு எக்ஸாக்டா எரேஸ் பண்ணிருப்பாரு. அது அயன்மேன் மட்டுமானா கிடையாது, மேபி அவரை மாதிரி ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற வேரியன்ஸையும் அழிச்சிருப்பாரு போல, லைக் டாக்டர் டூம், ரீட் ரிச்சர்ட்ஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். எப்போ சில்வி ஹீ ஹூ ரிமைன்ஸ் கில் பண்ணாங்களோ அப்போ மல்டிபிள் டைம் லைன் பிரான்சஸ் கிரியேட் ஆகி அழியற சிச்சுவேஷன்ல நம்ம லோக்கி டேக் ஓவர் பண்ணி சேக்ரட் டைம் லைனை சேக்ரட் டைம் ட்ரீயா மாத்திருப்பாரு. இங்கதான் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும், இதுக்கப்புறம் வாட் இஃப் சீரிஸ்ல வந்த எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன் உயிரோட இருந்திருப்பாரு. மேபி நம்ம கேங்குக்கு த்ரெட்டா தெரிஞ்ச எல்லாருமே நம்ம லோக்கிக்கு தெரியல போல, அதனாலதான் எந்த வேரியன்ஸையும் எரேஸ் பண்ணிருக்க மாட்டாரு போல. இவர் தான் அவெஞ்சர்ஸ் பை டூம்ஸ்டேக்கு ஒரு பிளேயர் சொல்லி போட போறான்னு சொன்னா அவங்களை நம்ப முடியுதா? அது எப்படி தானே பாக்குறீங்க, நம்ம லோக்கி டைம் ட்ரீல இருந்து மல்டிவர்ஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமா நம்ம டூம் எம்பரர் கார்டா இருக்கிற யூனிவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப எப்படியோ அந்த டூமுக்கு தெரிய வருது நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்கன்னு. உடனே லோக்கி அங்க வாட்ச் பண்றதை ஸ்டாப் பண்றாரு. இதை எப்படியோ நோட்டீஸ் பண்ண நம்ம எம்பரர் டூம் அந்த ட்ரேசர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நேரா லோக்கி இருக்கிற இடத்துக்கே வராரு. அப்படி அந்த இடத்துல நம்ம லோக்கிக்கும் டூமுக்கும் ஒரு பெரிய பேட்டிலே நடக்குது. அந்த பேட்டிலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டூம் எப்படியோ அந்த டைம் ட்ரீய டேக் ஓவர் பண்ணி மல்டிவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாரு. இதை தடுத்து ஆகணும்னு நம்ம லோக்கி அவெஞ்சர்ஸ் கிட்ட நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள டூம் டிஃபீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம 616 அவெஞ்சர்ஸ்க்கு மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹீரோஸ்ல இருந்தும் ஹெல்ப் கிடைக்குது. மேபி அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல ஆரம்பிச்சு சீக்ரெட் வார்ஸ்ல பெரிய பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போல. இதுவும் ஒரு தியரி தான், இது ஸ்டோரியா வரதுக்கும் 50% சான்ஸ் இருக்கு. இந்த தியரி எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோ டாக்ஸ் ஹோஸ்ட்.